ஏன்னா இது LU5 வெரி இம்பார்ட்டன்ட் புள்ளி. இதெல்லாம் வந்துச்சா பாருங்க, இதுதான் இது வாட்டர் புள்ளி, இது வுட்டு, ஃபயரு, எர்த்து, மெட்டலு, வாட்டர். புரியுதா? எப்படி புரியுதுங்களா? பஞ்சபூதம் வந்துருச்சா? முக்கியமான புள்ளி இது, உடம்பில் இருக்கிற மெட்டபலிசத்தை ரெடி பண்ணுற புள்ளி. சொல்லுங்கள் பாப்பா, இது இதுக்குள்ளே நீடில் போடுறேன் பாருங்க, நேராகவே நேராக வளைஞ்சு போய் சூப்பராக நீடில் போடுறேன். புரியுதுங்களா? எப்படி பண்ணுறேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நீடில் போடுறது நாளைக்கு நீங்கள் போடுங்க. பாரு, மலைச்சி இப்படி வைக்கணும், இப்படி வை, குழி கொண்டா இங்கே ஒரு எலும்பு இருக்கும், எங்கே நல்லா கொண்டா இங்கே ஒரு எலும்பு இருக்கும், முன்னாடி கொண்டா சரியா, இருக்காத இருக்கக்கூடாதுப்பா, ரூசாவை. ஆ, இங்கே பாரு, இங்கே ஒரு எலும்பு இருக்கா, நல்லா குழி, இதுக்குள்ளே எலும்பு இருக்கும் பாரு, இங்கே இருக்கா தம்பி, தெரியுதா? இந்த குழி தான் LU5. புரியுதுங்களா? உள்புறம் அல்ல, வெளிப்புறம். அப்போ இது ஒரு புள்ளி, பக்கத்தில் இந்த எலும்பை தாண்டி இங்கே இருக்கிறது PC3, இது ஒரு வாட்டர் புள்ளி, இது ஒரு வாட்டர் புள்ளி, இது பெருகார்டியன் வாட்டர் புள்ளி, அது கீழே ஹார்ட்டோடைய வாட்டர் புள்ளி இங்கே இருக்குது. திருப்பு திருப்பு, இங்கேன இங்கேன ஹார்ட்டோடைய வாட்டர் புள்ளி இருக்குது. வாட்டர், வாட்டர், வாட்டர். புரியுதுங்களா? இது வந்து கடல், கடல், இது இந்த இடம் வந்து கடல்னு சொல்லுவாங்க. கடலில் வந்து சேருது, இங்கேருந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்து கடலில் வந்து சேருது. அந்த தத்துவம் சொல்லித்தரேன். பின்னாடி திருப்பு, இப்படி மடக்கு, இப்படி மடக்கு, இங்கே பேர். இது வந்து மலச்சுக்களுடைய LI11 மலக்குடலுடைய பாயிண்ட், எர்த்து புள்ளி. அதே மாதிரி இது ஒரு எர்த்து புள்ளியா, பின்னாடி ஒரு எர்த்து புள்ளி இருக்குது இங்கே குழி. இது வந்து LU11, இது TW10, இது ஒரு எர்த்து புள்ளி. எங்கே இருக்குதுமா? இந்த முனியில் குழியில் இருக்குது. எப்படி குழி இங்கே வலிக்குதா? வலினா ரிமூவ் பண்ணணும், எர்த்து ப்ராப்ளம். சரியா? அடுத்து பாருங்கள், பின்னாடி இங்கே ஒரு புள்ளி இருக்குது முழியில், பின்னாடி திருப்பி அங்கே காமி, ஜபர் மடக்கு, ஜபர் இந்த இடத்துல இருக்குது. புரிஞ்சுதா? ஜாயிண்ட் காமி, இங்கே வீடியோவில் இப்படி திருப்பி காமி, ஜபர் இந்த இடத்துல. புரியுதா? இது ஒரு புள்ளி இங்கே இருக்குது. புரியுதா? இங்கே ஒரு புள்ளி சொல்லிட்டேன்னா இங்கே இருக்குது இந்த முழியில் வெளிப்புறம். சரியா? இது ஒரு எர்த்து புள்ளி, இது SI8 ஸ்மால் இண்டஸ்ட்ரி. நம்ம வந்து லங்ஸ் பார்த்துட்ருக்கோம். LU5 சொல்லுங்கள் பார்ப்போம், எப்படி போடுறோம் பாருங்கள். இங்கே பாருங்க, இந்த குழியில் இப்படி அழகாக வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, பாருங்க, ரொம்ப ஈஸி. இந்த எலும்புக்கு முன்னாடி குழியில் இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், எப்படி லைட்டாக திருப்பி விட்டால் ஆஃப் சுன்னு இறங்கும், ஒன் சுன்னு வரைக்கும் இறக்கலாம், எப்படி இறங்குது பாருங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி இப்படி மேலேங்களே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒரு 5 தடவை கொஞ்ச நேரம் வச்சு கூட மண்ணில் பண்ணலாம், இப்படி திருப்பி விடலாம், ஆக்டிவேஷன் மோக்ஸாக பண்ணலாம். இது என்னென்ன ப்ராப்ளத்துக்கு சொல்லலாம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிடும், ஹார்ட்டை ரெடி பண்ணும், ப்ளட் ப்ரெஷர் ரெடி பண்ணும். அதே தான் ப்ளட் ப்ரெஷரை ரெடி பண்ணுது இந்த LU5. ஒரு 50 நோயை ரெடி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. உடம்போட மெட்டாபலிசம் இங்கே இருக்குது, இதுதான் எல்லிஃபையோட இருமல், ஆஸ்துமா, ரத்த இருமல் தானே, முழங்கை வலி எல்லாமே தானே கரெக்ட். 2 சுன்னு வரைக்கும் கொடுக்கலாம் பார்த்தியா, புரியுதா? கரெக்டு தானே? வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி, வாந்தி வந்தாலும் சரி, வயிற்றுப்போக்கு வந்தாலும் போடலாம், வேறு என்னத்துக்கு போடலாம், ரத்த இருமல், பிற்பகல் காய்ச்சல், மார்பெரிச்சல், மார்பு நோய், குழந்தைகள் உடைய வலிப்பு நோய். சரியா? ஓகே, இது முக்கியமான புள்ளி. அப்போ இது வந்து முக்கியமான வாட்டர் புள்ளி. இப்போ வாட்டர் புள்ளின்னா என்ன பண்ணும், கிட்னிக்கு பாஸ் பண்ணும். இப்போ மகன் புள்ளின்னு சொல்லுவாங்க, மகன் லங்ஸோட மகன் புள்ளி. புரிஞ்சுட்டீங்களா? இதை ஓப்பன் பண்ணால் சளி பிடிக்கிறது நின்றும், ஜஸ்டில் இருக்கிற ஆஸ்துமா கரை, இதுக்குள்ளே ஒரு கட்டி இருக்குன்னு வைங்க, ஜஸ்டில் கரைஞ்சிடும். தண்ணி சத்து தண்ணியோட இடத்துல போய் எனக்கு LU5 முக்கியமான புள்ளி, ட்ரீட்மெண்ட் புள்ளி. சரியா? அப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், வுட்டு பார்த்துருக்கோம், LU5 ஃபயர், ஃபயர் பார்த்துருக்கோம், வுட்டு, ஃபயரு, மெட்டல், எர்த்து, பாருங்க எர்த்து யான் சோர்ஸ் புள்ளி, அதுலேருந்து மெட்டல் பார்த்துருக்கோம், அதுலேருந்து இங்கே 1.5 சுன்ல லியோ கனெக்ஷன் புள்ளி பார்த்துருக்கோம், இதுலேருந்து சென்டரை தாண்டி 1 சுன் தள்ளி, சென்டரை தாண்டி 1 சுன் தள்ளி
சீக் லெஃப்ட் பாயிண்ட்னு சொல்லியிருக்கோம், ரத்த கசிவுலாம் வருதுல்ல, அதுக்கப்புறம் வாட்டர் புள்ளி பார்த்துருக்கோம். இதை தாண்டி இங்கே ஒரு புள்ளி இருக்குது, தோண்டி விட எடுத்து விட